டிஎன்பிஎஸ்சி ஃபயர் பயனாளர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்கறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் அண்ட் ஒன்லி ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா, ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், எந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கிடையாது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கோட்பாடுகள், நிறைய இலக்கணங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதை யார் ஆரம்பித்தது, அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது, அந்த மாதிரி நிறைய நேம்ஸ், அவங்களுடைய திட்டங்கள் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ அதனாலே நிறைய பேர் எக்கனாமிக்ஸ்னா ஐயோ அது வந்துருச்சா அப்படின்ற, அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் வந்துருச்சா ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கஷ்டம் வேண்டாம். ரொம்ப 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 ஈஸியாக மனப்பாடம் மக்கப் பண்ணுறது, இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த க்வெஸ்சனை பார்த்த உடனே நம்மளால் ஆன்சரை கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஒரே ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் எப்போ கேட்டாலும் இந்த எல்லா க்வெஸ்சனுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நேரம் மொக்க போட வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இலக்கணங்கள். ஸோ நிறைய இலக்கணங்கள், அது யார் யார் சொன்னது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செல்வ இலக்கணம், முதலாளித்துவ இலக்கணம் அப்படின்னு ரெண்டு இலக்கணம் இருக்குது. செல்வ இலக்கணம், முதலாளித்துவ இலக்கணம், இதை யார் சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். நான் அண்டர்லைன் பண்ணுறதை மட்டும் கவனிங்க, ரவுண்ட் பண்ணுறதை மட்டும் கவனிங்க. ஓகேங்களா, இங்கே வந்து செல்வ அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், முதலாளி அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ஸ்மித் அப்படின்றத ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செல்வம் அதிகமாக இருக்கிறதுனால முதலாளி கோல்டு ஸ்மித், கோல்டு ஸ்மித்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியும், சொன்னாதான் ஆச்சாரி, அவர்கிட்ட கொடுத்து நிறைய கோல்டு செய்ய, ஆர்னமெண்ட் செய்ய கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்மித்து தான் இங்கே வந்து நம்ம இங்கே க்ளூவாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ செல்வம் அதிகமாக இருக்கிறதுனால முதலாளிகள் கோல்டு ஸ்மித் கிட்ட கொடுத்து நகை செய்ய சொல்லுவாங்க நிறைய அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு ஸ்மித்துக்கு பதிலாக ஆடம் ஸ்மித். ஓகேங்களா, சரி. அடுத்தது நல இலக்கணம். இந்த நல இலக்கணம் யார் எழுதுனது அப்படின்னு, சாரி யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஓகேங்களா, இதில் ரெண்டு விதமான க்ளூ இருக்குது, ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நல இலக்கணம், நல அப்படின்றத மட்டும் தானே ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் கவனிங்க. மாறிட்டே இருக்கிறது தான் நல்லது, இதுதான் க்ளூ. ஓகேங்களா, மார்ஷல், மாறுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறிட்டே இருக்கிறது தான், எப்போவுமே நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கணும் இல்லையா. சர்வைவல் த ஃபிட்டஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நல அப்படின்றத நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரெட்டு உடம்புக்கு நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெட்டு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா, இது ரெண்டுத்துல உங்களுக்கு எந்த க்ளூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த க்ளூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வளர்ச்சி இலக்கணம். அடுத்தது என்ன வளர்ச்சி இலக்கணம், இதை எழுதுன இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன், ஆக்சுவலி இது SUN இல்லை, SON அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சன் பையன் இல்லையா, ஸோ பையன் வளருவாங்க. ஓகேங்களா, பையன் வந்து வளருவான், வளர்ச்சி க்ரோத் இருக்கணும். ஸோ பசங்க வந்து க்ரோ ஆவாங்க கரெக்டா, ஸோ சன் பையன் வந்து வளர்றான், அதுதான் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய க்ளூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்வம் அதிகமாக இருக்கிறதுனால முதலாளிகள் கோல்ட் ஸ்மித் கிட்ட நிறைய நகையை கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. செல்வ இலக்கணம், முதலாளித்துவ இலக்கணம் சொன்னது ஆடம் ஸ்மித். ரெண்டாவது நல இலக்கணம் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு வந்து பிரெட்டு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, இல்லைன்னா மாறிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வளர்ச்சி இலக்கணம் சாமுவேல்சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சன் வளர்றாங்க, வளர்றான் அப்படின்ற பையன் வளர்றான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த பேஜுக்கு போகலாம். பற்றாக்குறை இலக்கணம், அடுத்தது என்னது பற்றாக்குறை இலக்கணம். ஸோ பற்றாக்குறை இலக்கணம் இதை யார் சொன்னதுன்னா லயோனல் ராபின்ஸ், லயோனல் ராபின்ஸ் சொல்லியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மக்கள்கிட்ட எப்போ எதுவுமே இல்லாமல் போகுதோ அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, திருட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா.
ராபெரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராபெரிக்கு பதிலா இங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், ராபின்ஸ்க்கு பதிலா நம்ம ராபெரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ராபின்ஸ்க்கு பதிலா ராபெரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பற்றாக்குறை இலக்கணம், பற்றாக்குறை ஏற்படும் போது திருட ஆரம்பிச்சிருவாங்க, ராபெரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ராபின்ஸ். அடுத்தது கலப்பு பொருளாதாரம், நவீன பொருளாதாரத்தின் தந்தை, இது ரெண்டுமே ஜேஎம் கீன்ஸ். ஓகேங்களா, கலப்பு பொருளாதார இலக்கணம், நவீன பொருளாதாரத்தின் தந்தை. ஆக்சுவலி இது டிஃபால்ட்டா நமக்கு தெரியும் இல்லையா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். ஆனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுனால, இந்த கலப்பு பொருளாதாரத்தோட சேர்த்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பொதுவாக நம்ம வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இன்னும் இதோட அதை மிக்ஸ் பண்ணலாம், அதோட இதை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தானே அதிகமாக வருது. ஸோ நவீன பொருளாதாரம் அப்படின்றதும் கலப்பு பொருளாதாரம் அப்படின்றதும் அழகாக மேட்ச் ஆகும். ஸோ ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தானே கலப்பு விவசாயம், கலக்கிறது தானே ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க, அதுதான் நவீன பொருளாதாரம், கலக்கிறது தான் நவீன பொருளாதாரம், அது ஜேஎம் கீன்ஸ், ஈஸியாக மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா, சரி. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.